மேஷராசி அன்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிருங்கள். சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் சில தடங்கல்கள் ஏற்படும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பதில் ஆர்வம் குறையக்கூடும். பெற்றோரின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனத்தில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண வயதில் உள்ள பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாலும் கூடுமானவரை விட்டுப்பிடி செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு. சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அதன் மூலம் பணவரவு கூடுவதற்கும் வாய்ப்புண்டு. சக கலைஞர்கள் விமர்சித்தாலும் பொருட்படுத்த வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவது அவசியம். நண்பர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. ஆசிரியர்களின் அறிவுரையின்படி நடப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதார நிலை நல்லபடி இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடந்த சில நாள்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள். அவர்களால் எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கக்கூடும். அவர்களால் எதிர்பாராத பணவரமும் கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தின் காரணமாக சில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள். கலைத்துறையினருக்கு புது புது வாய்ப்புகளும் தாராளமான பணவரமும் கிடைக்கும். சக கலைஞர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படவும் கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும்.
கடகராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வருகை ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும். கலைத்துறையினருக்கு சிற்சில தடைகள் தாமதங்களுக்கு பிறகே எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பெற்றோர் அனுசரணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஆனாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிருங்கள். வழக்குகளில் பொறுமை அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையினர் வாய்ப்புகளை பெற கடுமையாக பாடுபட வேண்டி வரும். ஆனால் அதற்கேற்ற வருமானம் கிடைப்பதால் சோர்வு மறைந்து உற்சாகம் ஏற்படும். மாணவர்கள் உற்சாகமாக படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். சிலருக்கு படிப்பு சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பணவரவுக்கு குறைவில்லை. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். பயணங்களின் போது கொண்டு செல்லும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினர் சிலரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். அதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு. சக ஊழியர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கவனம் செலுத்துவர். அதன் காரணமாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும். பணவரவு திருப்தி இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக தவறுங்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறையினருக்கு புது புது வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிப்பீட்,
மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பர். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும். என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் தங்கள் தொழிலில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மாணவர்கள் மனதில் தேவையற்ற சலனம் ஏற்பட்டு அதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதி திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல்நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்லுங்கள். உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். கலைத்துறையினர் கடுமையாக முயற்சி செய்தால்தான் வாய்ப்புகள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களிடம் பாராட்டு பெறும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, பொருளாதார வசதிக்கு குறைவில்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பணவரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் இதிலும் ஈடுபட வேண்டாம். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் சில தடைகள் ஏற்பட்டு விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்றாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடியுங்கள். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காணப்படும். உங்களுடைய சமயோதிதமா
சமயோசிதமான ரிப்பீட் உங்களுடைய சமயோதிசமான ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வியாபாரத்தில் விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாகவும் முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்கேற்ற பணவரவு இருக்காது. மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த பாடப்பிரிவில் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் கோரிக்கை நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும். தேவையான கடனுதவியும் கிடைக்கும். கலைத்துறையினர் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வாய்ப்புகள் கிடைப்பதாலும் சில தடைகள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வெளியில் தங்கி படிப்பவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரும் சலுகைகள் தாராளமாக கிடைக்கும்.